வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசுடன் இணைய போகிறீர்களா? மனைவி மூலம் கேட்ட சஜித். நாட்டு மக்களுக்கு வெளியான அவசர தொலைபேசி இலக்கங்கள் விசேட அறிவிப்பு. மோட்டார் சைக்கிளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீசார் இளைஞர் வைத்தியசாலையில். விபத்துக்குள்ளான நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த வாகனம். தண்டவாளத்தில் ஓடிய பேருந்து காவல்துறை எடுத்த நடவடிக்கை. சீரற்ற காலநிலையால் 36,504 பேர் பாதிப்பு. வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகள் மக்களுக்கு உடனடி நிவாரணம் ரணில் விடுத்துள்ள அறிவிப்பு. ஜாலில் நடத்தப்பட்ட வன்முறை, மோட்டார் சைக்கிள்களில் வந்த கும்பல் அட்டூழியம். அறகழிவிற்கு பின் மீண்டும் தலை தூக்கும் ரவுடி அரசியல்வாதிகள் அனுரவிசனம். விபத்தில் பறிபோன நால்வரின் உயிர். இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சுரேஷ்ட எம்பி ஒருவர் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளவுள்ளாரா என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தொலைபேசி மூலம் கேட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல தடவைகள் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு விடுத்தும் எதிர்க்கட்சி தலைவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. 2 தசாப்தங்களுக்கும் மேலாக பல அரசாங்கங்களில் பலமிக்க அமைச்சு பதவிகளை வகித்து வந்த மேல் மாகாணத்தின் பிரதிநிதியாக சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளார். அவசர நிலைமைகள் தொடர்பில் அறிவிக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கமானது 24 மணித்தியாலங்களும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவைகளுக்கு நேரடியாக பங்களிக்க வேண்டிய அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளின் இணைப்பு மற்றும் வசதிகளை இது எளிதாக்கும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை 6 மணி முதல் போலீஸ் தலைமை 24 மணித்தியாலங்களும் செயற்படுத்தப்படும் விசேட பிரிவை நிறுவுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்படி 011-242-182 என்ற அவசர தொலைபேசி ஊடாக விசேட செயற்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்ள முடியும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 011-243-92-12 மற்றும் 011-230-3636 ஆகிய எண்களுக்கு அழைப்பதன் மூலம் தகவல்களை வழங்க முடியும். அத்துடன் disaster.ops@police.lk என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் தகவல்களை வழங்க முடியும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதிவேகமாக சென்றதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிளை அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர் பொருத்தி துரத்தி சென்று மோட்டார் சைக்கிளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டுக்கு மத்தியிலும் மோட்டார் சைக்கிளை தொடர்ந்து ஓட்டிச் சென்றதாக கூறப்படும் 19 வயது இளைஞன் மோட்டார் சைக்கிளை தன்னுடன் எடுத்துச் சென்று பின்னர் சூரியவேவ போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் போலீஸ் நிலையத்திற்கு வந்து சரணடைந்த இளைஞனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து சிகிச்சைக்காக போலீசார் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். கொழும்பு கண்டி பிரதான வீதியில் ஹொங்கஸ்தெனிய சந்திக்கு அருகில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக நிட்டம்புவ காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது பயணித்த இவருக்கோ காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை நிட்டம்புவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தண்டவாளத்தில் பேருந்தை செலுத்திய சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு முன்னெச்சரிக்கை எதுவுமின்றி தண்டவாளத்தில் பேருந்தை செலுத்திய சாரதி எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கொழும்பு எம்பிலிப்பிட்டிய சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து ஒன்றின் சாரதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டவராவார். சந்தேகத்திற்குரிய சாரதியுடன் சம்பந்தப்பட்ட பேருந்தும் காவல்துறையினரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளது.
நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 9764 குடும்பங்களைச் சேர்ந்த 36504 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறித்த இது விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களில் 1847 குடும்பங்களைச் சேர்ந்த 7292 பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். அதே நேரம் ராய்கம் கீழ்பிரிவு தோட்டத்தில் 64 குடும்பங்களைச் சேர்ந்த 271 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் உறவினர்கள் மற்றும் ஆலய பொது மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு துரிதமாக நிவாரணம் வழங்குவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்துள்ளார். மாவட்ட செயலாளர்களுக்கு உடனடியாக பணத்தை ஒதுக்குமாறு ரணில் நிதி அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் சீரற்ற வானொலியால் முற்றாக சேதமடைந்துள்ள அனைத்து வீடுகளையும் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் அரசு நிதியை பயன்படுத்தி திருத்தியமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ரணில் பணிப்புரை விடுத்துள்ளார். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக காவல்துறை விசேட அனர்த்த நிவாரண பிரிவை நிறுவியுள்ளது. அதன்படி 011-2421-280 மற்றும் 011-2421-111 ஆகிய தொலைபேசி இலக்கங்களினூடாக மக்கள் அனர்த்த நிவாரண தேவைகளுக்காக அழைக்க முடியும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டை பகுதியில் உள்ள பண்ணையொன்றில் பெருமளவானவர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 20 வரையான மோட்டார் சைக்கிள்களில் கும்பலாக வந்தவர்கள் பண்ணையில் உள்ள வீட்டில் பெருமளவு சேதங்களை ஏற்படுத்தி தீ வைத்து சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்பகையை தாக்குதலுக்கு காரணம் என சந்தேகிக்கும் அச்சுவேலி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அறகலைய போராட்டத்திற்கு பின்வாங்கிய ஊழல் மற்றும் ரவுடி அரசியல்வாதிகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கு தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை குருநாகலில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி இளைஞர் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். 2022 மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாஷைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரே அரசியல் சக்தியும் அரசாங்கமும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே. மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த ஒரு அரசியல் சக்திகளுடனும் பெற்றுக்கொள்ளாமல் பொதுவான அபிலாசைகளுக்காக வீதியில் இறங்கியதோடு நல்லதொரு அரசியல் நிலைமைக்கான அபிலாசைகள் அவர்களிடம் காணப்படுகின்றது. அரசியல்வாதிகள் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடக்கியொடுக்கி அரசு சொத்துக்களை விற்க தொடங்கியும் அறகலையத்தின் பின்னரும் அதே பழைய பாதையிலேயே பயணிக்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 4 உயிரிழந்துள்ளனர். நேற்று காலை மகபாகேவில் 20 அடுகளை வீதியில் தப்பகெண்ணவித்த பிரதேசத்தில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்று வீதியை விட்டு விலகி சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் பலத்த காயமடைந்த சாரதி ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். மகுள் பகுன ராகம பிரதேசத்தில் வசிக்கும் 19 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை நேற்று மாலை கோட்டை அவை அத்துகிரிய வீதியில் மெண்டிஸ் வளைவுக்கு அருகில் அத்துகிரியவில் இருந்து கோட்டாவை நோக்கி சென்று முச்சக்கர வண்டியை சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் கவிழ்ந்து முன்னால் வந்த காருடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் 42 மற்றும் 54 வயதுடைய ஹிக்கவி மற்றும் கப்புத்தனி பிரதேசங்களைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்துள்ளனர்.